ஐபிஎல் தொடரில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. ராஜஸ்தான் அணி இதுவரை 12 போட்டிகளில் விளையாடி 6 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தான் அணி தொடர்ந்து வெற்றிகளை பெற முடியாமல் திணறியும் வருகிறது. இனி வரும் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டால்தான் அந்த அணி இந்த தொடரில் தொடர்ந்து நீடிக்க முடியும். இந்நிலையில் சென்னை மும்பை அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்றது அந்த அணி. எனவே இன்றைய போட்டியிலும் ராஜஸ்தான் அணி வெற்றிக்கு போராடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராஜஸ்தான் அணிக்காக கணிக்கப்பட்ட 11 வீரர்கள் இவர்கள்தான். முதலாவதாக அஜின்கே ரஹானே. கேப்டன் மற்றும் பேட்ஸ்மேன் என்ற வகையில் ரஹானே ஒவ்வொரு போட்டியிலும் ராஜஸ்தான் அணிக்கான தனது பங்களிப்பை சரியாகவே செய்து வருகிறார். இவரே இந்த போட்டியிலும் ராஜஸ்தான் அணிக்கு துவக்கம் கொடுப்பார். ரஹானே நிலைத்து நின்று ஆடினால் அது ராஜஸ்தான் அணிக்கு பக்கபலமாக இருக்கும். இரண்டாவதாக டி ஆர்ச்சர் ஷாட். கடந்த போட்டியில் களமிறங்கிய இவர் இன்றைய போட்டியிலும் விளையாடுவார் என எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாக சஞ்சு சாம்சன். பேட்டிங்கில் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு வரும் சஞ்சு சாம்சனின் அதிரடி ஆட்டம் இந்த போட்டியிலும் தொடரும் என எதிர்பார்க்கலாம். நான்காவதாக ஜோஸ் பட்லர். ராஜஸ்தான் அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் நட்சத்திர வீரரான ஜோஸ் பட்லர் கடந்த சில போட்டிகளாக சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியுள்ளார். இவர் தனது அதிரடி ஆட்டத்தை தொடரும் பட்சத்தில் எதிரணிக்கு கடும் நெருக்கடி கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம். ஐந்தாவதாக ஸ்டுவர்ட் பின்னி. அனுபவ வீரரான இவர் கடந்த சில போட்டிகளாக விளையாடி வருகிறார். இன்றைய போட்டியிலும் இவர் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கலாம். ஆறாவதாக பென் ஸ்டோக்ஸ். கடந்த தொடரில் புனே அணிக்காக அபாரமாக விளையாடி அந்த அணி இறுதிப் போட்டி வரை செல்வதற்கு மிக முக்கிய காரணமாக திகழ்ந்த பென் ஸ்டோக்ஸ் இந்த தொடரில் இதுவரை பெரிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. இருப்பினும் கடந்த சில போட்டிகளில் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணிக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். ஏழாவதாக ஜோப்ரா ஆர்ச்சர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஜோப்ரா ஆர்ச்சர் காயம் காரணமாக ஒரு சில போட்டிகளில் விளையாடவில்லை. ஆல்ரவுண்டரான இவர் கடந்த சில போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தி வருகிறார். இவர் தனது சிறப்பான ஆட்டத்தை தொடரும் பட்சத்தில் எதிரணிக்கு தொடர்ந்து நெருக்கடி தான் ஏற்படும். எட்டாவதாக தவால் குல்கர்னி. அனுபவ வீரரான இவர் இதுவரை தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. இனி வரும் போட்டிகளில் இவர் சிறப்பாக செயல்பட்டால் ராஜஸ்தான் அணிக்கு அது பக்கபலமாக இருக்கும். ஒன்பதாவதாக கிருஷ்ணப்பா கௌதம். சுழற்பந்து வீச்சாளரான இவர் இன்றைய போட்டியிலும் தனது பங்களிப்பை சிறப்பாக செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். பத்தாவதாக ஸ்ரேயாஸ் கோபால். இவரின் சிறப்பான சுழற்பந்து வீச்சு இந்த போட்டியிலும் தொடரும் என எதிர்பார்க்கலாம். 11வதாக ஜெய்தேவ் உனத்கட். ராஜஸ்தான் அணியால் 11.5 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட இவர் இதுவரை சரியாக விளையாடவில்லை. இனி வரும் போட்டிகளில் இவரின் சிறப்பான ஆட்டத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.